பெண் தற்கொலை வழக்கில் இஸ்லாமிய இளைஞர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து சென்னையில் தௌஹி ஜமாத் அமைப்பினர் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் மணிகண்டனிடம் கேட்டு பெறலாம். மணிகண்டன், சென்னையில் தௌஹி ஜமாத் அமைப்பினரின் போராட்டம் எந்த இடத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது? எத்தனை பேர் அதில் ஈடுபட்டுள்ளனர்? மகேஷ், கடந்த 26ஆம் தேதி புதுப்பேட்டையில் ஒரு தெருவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பதாக கூறி பாஜகவினர் உறுப்பினர் ஆசிருக்கும் ஒரு செயலில் ஈடுபட்டதாக கூறி அந்த தெருவில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் எழுபர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். யார் புகார் இதையடுத்து இந்த ஒரு நிகழ்வை ஒரு நபர் வீடியோ எடுத்து அதை யூடியூபில் வெளியிட்டதாக கூறி கொசப்பேட்டையைச் சேர்ந்த சாரன் ரோஸ் என்ற பாஜகவை சேர்ந்த ஒரு பெண்மணி தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு தற்பொழுது கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த ஒரு புகாரின் அடிப்படையில் எழும்பூர் போலீஸார் புதுப்பேட்டையை சேர்ந்த ஷம்சத் என்ற ஒரு இளைஞரை கைது செய்திருக்கிறார்கள். இந்த இளைஞர்தான் இந்த பாஜகவினர் தவறான முறையில் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுவதாக எழும்பூர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த நபரையே தற்பொழுது கைது செய்து வைத்திருப்பதாக கூறி தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தை சேர்ந்த கிட்டத்தட்ட 1000-க்கும் மேற்பட்டோர் எழும்பூர் பழைய கமிஷனர் உள்ளக சாலையில் தற்பொழுது ஒரு ஆர்ப்பாட்டத்தில் மிக விரிவான ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. இதில் 700-க்கும் மேற்பட்ட ஆண்களும் 300-க்கும் மேற்பட்ட பெண்களும் இந்த ஒரு முற்றுகை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்போது நாம் இருக்கக்கூடிய இடத்திற்கும் எழும்பூர் காவல் நிலையத்திற்கும் கிட்டத்தட்ட 100 மீட்டர் இடைவெளியே இருக்கிறது. இவர்கள் ஏற்கனவே எழும்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டத்தை அறிவித்திருந்தார்கள். ஆனால் காவல்துறை அதற்கு அனுமதி வழங்க மறுத்ததால் தற்பொழுது எழும்பூரில் உள்ள பழைய கமிஷனர் அலுவலக சாலையில் இவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கு காண முடிகிறது. தற்பொழுது ஒரு நபர் நம்மிடையே இருக்கிற அவரிடமே கேட்போம், எதுக்காக இந்த ஆர்ப்பாட்டம்? அவங்க பாஜகவினர் தவறான வழியில் உறுப்பினர் சேர்த்தாங்கன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? அதாவது பாஜகவினர் வந்து தொடர்ச்சியாக தமிழகத்தில் ஆள் சேர்ப்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலையும் போய் உறுப்பினர் சேர்க்கக்கூடிய வேலையை செய்கிறாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் ஒவ்வொரு வீடுகளில் பெண்கள் தனியாக இருக்கக்கூடிய வீடுகளில் போய் நாங்கள் வந்து ஆதார் கார்டு செக் பண்ண வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா அவங்களுடைய பாஜகவுக்கு உறுப்பினர் சேர்க்கக்கூடிய வேலையை செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்து சம்சத்துங்கிற சகோதரங்க சில பேர் வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க, இது மாதிரி செய்கிறது வந்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. நீங்கள் எப்படி வந்து உறுப்பினர் சேர்க்கை செய்கிறாருந்தா உங்களுடைய கட்சியில் உள்ள நபர்களை சேர்த்தா அது வேறு விஷயம். நீ பாமர மக்கள்கிட்ட சாதாரண மக்கள்கிட்ட போய் இது மாதிரியாக செய்கிறது வந்து மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க. கேட்டது வந்து அது உடனடியாக அது மட்டும் இல்லாமல் F2 காவல் நிலையத்தில் போய் கேஸ் கொடுத்துருக்குறாங்க. கேஸு கொடுத்தா கேசு கொடுத்தவர் மீது கேசு போடக்கூடிய நிலையை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. இதுல அந்த நிகழ்வின் போது அந்த வாக்கெடுப்புல ஈடுபட்ட, அதாவது அந்த உறுப்பினர் சேர்க்கை ஈடுபட்ட பெண்களை வீடியோ எடுத்து யூடியூப்ல அப்லோட் பண்ணதாகவும் இதனால மனமுடைந்து சாரன் ரோஸ் என்ற பெண் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு இப்போ கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அதனுடைய அடிப்படையிலே தற்பொழுது கைது நடவடிக்கை ஈடுபட்டதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுது. உங்களுடைய கருத்து என்ன? அதாவது பாஜகவை பற்றி எல்லாத்துக்குமே தெரியும். என்னன்னு சொன்னால் அவங்க வீட்லேயே அவங்க குண்டு வைக்கிறது, அவங்க வீட்லேயே வெடிகுண்டு வச்சுட்டு மக்கள் மத்தியில் போடுற வேலையை அவங்க செய்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து விஷம் குடித்தாங்களா, விஷம் உண்மையில குடித்தாங்களான்னு முதல்ல போய் பாருங்கள். பெஸ்ஸெல்லாம் அவங்க குடிக்கிறதுலாம் வந்து சும்மா நாடகமான வேலையை தவிர காவல்துறை வந்து அங்கே போயிட்டு முறையாக விசாரணை செஞ்சு வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இப்போ உங்களுடைய கோரிக்கை அந்த அவங்க வாக்கு, அதாவது அந்த உறுப்பினர் தவறான முறையில் உறுப்பினர் சேர்க்கதா சொல்லியிருக்கீங்க, அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறீங்களா? அதாவது இவங்க வந்து தவறான ஒரு உறுப்பினர் சேர்க்கை செய்கிறாங்க. இது வந்து அவங்க வந்து தமிழகத்தை வந்து இப்போ தமிழகத்துலேருந்து அவங்க இந்த வேலையை விட்டுருணும். ஏன்னு சொன்னால் தமிழகத்தில் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து குஜராத்தாக ஆக்கலாங்கிற ஒரு வேலையை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இங்கே உள்ளவங்க யாரும் பாஜகவுக்கு ஆதரவாகவோ அவங்களுடைய இதே கொள்கையை ஏற்று பிடிக்கிற அளவுக்கு இல்லை. இவங்க என்ன செய்கிறாங்கன்னா தவறான வழியில் இந்த மாதிரியான காரியத்தை செய்கிறாங்க. நாங்கள் என்ன செய்கிறோம், நாங்கள் என்ன சொல்கிறோம்னு சொன்னால் பாஜகவினுடைய ஒரு அடிவடியுடைய அரசாங்கமாக தான் இந்த தமிழக அரசாங்கம் இருக்குது என்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறோம். நன்றி சார். இவங்களுடைய ஒட்டுமொத்த குற்றச்சாட்டு, பாஜகவினர் கடந்த 26ஆம் தேதி புதுப்பேட்டையில் ஒரு ஆதார் அட்டையோ அல்லது மக்கள் தொகை கணக்கெடுப்பதாக கூறியே தவறான வழியில் பாஜக உறுப்பினர்களை சேர்த்ததாக ஒரு புகார் தெரிவித்திருக்கிறார்கள். ஒரு யூடியூபும் சமூக வலைத்தளத்தில் ஒரு வீடியோவும் சமூக வலைத்தளத்தில் வெளியிடப்பட்டது. அந்த சமூக வலைத்தளத்தில் வெளியிடப்பட்ட அந்த வீடியோவில் அந்த இரு பெண்களுமே தாங்கள் செய்ததை தவறு என்பதை ஒத்துக்கொள்ளும் அளவுக்கு தான் அந்த வீடியோ இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அந்த வீடியோ காட்சியில் இடம்பெற்ற ஒரு பெண்மணி தான் தற்பொழுது தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக கடந்த
சில தினங்களுக்கு முன்பு பாஜகவினரும் எழும்பூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு புகார் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. அந்த ஒரு புகாரின் அடிப்படையிலே தற்பொழுது சஞ்சத் என்ற இளைஞர் கைது செய்யப்பட்டிருக்கிறதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சஞ்சத் என்ற இளைஞரை பொய் வழக்கு போட்டு கைது செய்துள்ளதாகவும் அவரை உடனடியாக விடுவிக்கும் வரை தங்களது போராட்டம் ஓயும் என தற்பொழுது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தை சேர்ந்த 1000-க்கும் மேற்பட்டோர் இந்த ஒரு முற்றுகை போராட்டத்திலும் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டு வருவதை நம்மால் இங்கே காண முடிகிறது. மகேஷ்.